திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராதாகிருஷ்ணன். பத்திரிகையாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம கும்பலால் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, செங்குன்றம், ஆரணி திருப்பாளையம் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பொன்னேரியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக இன்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினரை கண்டித்தும் கண்டன கோஷ முழக்கங்களை எழுப்பினர். பொன்னேரி பின்னர் அங்கிருந்து பேரணியாக சென்ற பத்திரிகையாளர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று பத்திரிகையாளருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரி மனு அளித்தனர். அவர்கள் பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியரின் உதவியாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தங்கள் ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நேசப்பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக கோட்டாட்சியரிடம் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து மனு அளித்தனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் பத்திரிகையாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து மனுவை அளித்திருக்கின்றனர். மேலும் பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்.